ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியம் ருசியம். இன்றைக்கி பசியம் ருசியமில் மசாலா தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பக்காவான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, தோசை எப்படி சுடுறது அப்படிங்கிறதுக்காக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக அங்கங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கும் முன்னாடி என்னோடய சேனல் பசியம் ருசியமை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பெரிய ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 4 பீஸ் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சு இதில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற அளவுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஆயில் ஹீட் ஆனோடனே 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கணும். இது கூட நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக ஒரு கிளாஸி எஃபெக்ட் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கணும். நம்ம தாளித்த கடலைப்பருப்பு அப்புறம் ஆனியன் ரெண்டுமே நல்லா குக் ஆகணும். ஆனியன் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா டைட் ஆகிற வரைக்கும் சேர்ந்து வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இது மாதிரி நல்லா சேர்ந்து திக்காக வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் கொத்தமல்லி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி இது மேலே தூவிக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சமாக சுகர் அப்புறம் லெமன் ட்ராப்ஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் இல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலாவை நல்லா ஆற விட்டுடலாம். சூடோடு வந்து தோசையில் வச்சா தோசை கிறிஸ்பாக இருக்காது. ஸோ ஆற விட்டுடலாம். இந்த பவுலில் 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் ஆயிலும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை தான் நம்ம தோசை சுடுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்படி செய்கிறதுனால நல்லா தோசை செவந்து வரும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். நெய் ரோஸ்ட்டு சுடும்பொழுதும் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கல் சூடாயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். மாவு வந்து 4 கப் டிஃபன் ரைஸும், 1 கப் உளுந்தும், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். யூஸ்வலாக நம்ம அரைக்கிற மாதிரி தான். தோசை வந்து இந்த மாதிரி கரண்டியை பட்டையாக வச்சு வேணாலும் ஊற்றிக்கலாம், சைடில் வச்சு வேணாலும் ஊற்றிக்கலாம். கரண்டியை சைடாக வச்சு ஊற்றினோம்னா நல்லா லைன் லைனாக தெரியும் தோசை. எனக்கு இந்த மாதிரி வேணுன்றதுனால நான் இந்தமாரி தேய்ச்சி விட்ட மாதிரி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம். தோசை இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு கிறிஸ்பாக வந்தோடனே அந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க மசாலாவை அதில் ஃபில் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிளாக பண்ணலாம், அல்லது வந்து ரோல் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி. இப்போது ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த மாதிரி தோசையில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். மசாலாவை பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ராஸாக வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதையும் எப்படி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். இதை நம்ம ரீஹீட் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ ரீஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இதை ரீஃப்ரை பண்ணுறோம். இப்போது ஆயிலோ நெய்யோ சேர்க்க தேவையில்லை. முன்னாடி சேர்த்ததுனால நம்ம அது அப்படியே வந்துட்டு ரெண்டு சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மசாலா தோசை ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும். பார்த்து சமைங்க, பாராட்டு அல்லுங்க.